பாய். பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாய் பாயின்னு கூப்பிட்றல, அண்ணன் அண்ணன் தம்பி, அதான் பாய்னா சகோதரன். எல்லோரும் சகோதரர்கள். எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மனித குலம் வாழும். ரெண்டே ரெண்டு தான், இட்டார் பெரியோர், இடவார் இழிகுலத்தோர். கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை, அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி. கொடுக்க மாட்டேச்சுமோ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள், ஈ கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு இது பெரிய, நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம். பேரரசு, அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை, ஒரு வெற்றி படங்களை தயாரித்த ஒரு இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா, என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார், உணர்வு உருவாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்த ஒளியும் மறவு உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது. என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான். உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர். கலைவாணர் அவர்கள், அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், எம்ஜிஆர் சொன்னார், என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க, தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால், என் குருநாதர் என்எஸ்கே கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர். நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் 100 ரூபா சம்பளம் அந்த காலத்தில், அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்கார். அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம். இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணன்கிட்ட, என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட இல்லை. அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி. அவருடைய கொள்ளு பேட்டி, அந்த பாப்பா என்னுடைய பேட்டி தான். அந்த பாப்பா தமிழே பேசணும்னு நினச்சேன், இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு. பரவாயில்ல, தப்பு இல்லை, ஆனால் தமிழை தாத்தா பேரை காப்பாற்றுமா? தமிழ், தமிழ் இனிமையானது, வலிமையானது, அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது. இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம், வித்தியாசமாக இருந்தது. இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது. ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க, ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க, நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது, வேறு வழி இல்லை. நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க, அதனால் நம்ம ஆழ் மனதிலிருந்து இது வாழ்க. இந்த தம்பி நல்லா வரணும், இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும், டைரக்டர் நல்லா வரணும். ஆனால் இது எப்படின்னா, ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம், ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம். எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை. அடுத்தவனை கெடுக்காதே. நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத. நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது. என் தம்பி ஜாக்குவார் கூட சொன்னார், அடிக்காமல் விடமாட்டேன், என்னை தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னார். வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லியிருக்கார், நிறைய சொன்னார், 1335 குரல் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க. இயேசுபிரான் கூட ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுட்டார். ஆனால் வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னார், இன்னா செய்தாரை, உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு இன்ன நன்மை செஞ்சிரு, அப்பதான் வெக்கப்படுவான், செத்து போகலாம். ஐயோ, நம்ம கெடுதல் பண்ணவர் எனக்கு நல்லது பண்ணிட்டாரே அப்படின்னு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் மன்னித்தல் பொறுத்து கொள்ளுது எப்படின்னா, அவருக்கு நன்மையம் செய்துவிடல், நல்லது பண்ணிடு. உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. பழிவாங்கு, கொன்னுடு, வெட்டிடு, சுத்து, அழிச்சிடு. ஆனால் வள்ளுவர் அதை சொல்லலை. உன்னை கெடுத்தவனை நீ வாழவை, அவன் குலம் உன்னை போற்றும், நன்றி தெரிவிக்கும் என்றார். மனித நேயத்தை
மையப்படுத்தி எடுத்த படம், மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம். என் தம்பி டைரக்டர், உட்கார் உட்கார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடற்குறை இருந்தாலும் உள்ளக்குறை இல்லை தம்பி, அது இறைவன் சொல்றதா என்ன சொல்றது தெரியல. ஏதோ ஒரு குறை உடல்ல வந்துருச்சு, ஆனா உள்ளம் உறுதியானது. அற்புதமா பண்ணிருக்கீங்க, பிரமாதமா பண்ணிருக்கீங்க. மனித நேயம் பற்றி அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அப்துல் கலாம் கேட்டாங்க, நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் இல்லை, மா மனிதர் தெய்வம் காமராஜர், அப்துல் கலாம், இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில் பேசிட்டு வரும்போது பத்திரிகாரங்க, இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா, இந்தியாவில் மத நல்லிணக்கம் இருக்கான்னு, இருக்க எப்படி சொல்றீங்கன்னாரு. இந்த மேடையில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சாங்க, அந்த மேடையில் குத்துவிளக்கு ஏற்றினாங்க. அப்துல் கலாம் தான் அந்த குத்துவிளக்கு ஏற்றினார். குத்துவிளக்கு ஏற்றி வச்சாங்க. குத்துவிளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. அப்போ இன்னொரு அம்மா, கிறிஸ்துவர் அம்மா வச்சு ஒரு விளக்கை ஏற்றினாங்க, மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு தீ ஏற்றினாங்க. அப்போ குத்துவிளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. மெழுகுவர்த்தி ஏற்றின அம்மா கிறிஸ்துவர். நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன், நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன். அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணும்னா இந்தியாவை போல உலகத்தில் மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார். இன்னொன்று கேட்டாங்க, நீங்க இப்ப ஜனாதிபதி ஆயிட்டீங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சிங்க, ராக்கெட் விட்டீங்க, இது எல்லாத்த விட நீங்க எது உங்கள் மனதை ஆழ் மனதை இனிமைப்படுத்தியது, உங்களை மகிழ்வித்தது எது, நீங்க ஆத்ம திருப்தி அடைந்தது எது, பொக்ரான் வெடிகுண்டா, ஜனாதிபதி பதவியா, ராக்கெட் விட்டதான் கேட்டாங்க. இது மூன்றுமே இல்லைன்ட்டார். இது மூன்றுமே இல்லை. ஹைதராபாத்திலே போலியோவால் அட்டாக், போலியோவால் பாதித்த குழந்தைகள், பல குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாம ஒரு 4 கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாமல் இழுத்து 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 நடந்திருக்கு. அது ஒரு நண்பர் சொன்னார், இது ஏதாவது செய்யக்கூடாதான். உடனே அப்துல் கலாம், 400 கிராம் 400 கிராம் உடைய ஒரு அது என்ன பொருள் நினைவில்லை, அந்த அதில் 400 கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியாக நடக்க, சிரமம் இல்லாமல் நடக்க செஞ்சேனே, அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது, அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று, அதுதான் மனித நேயம். ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள், காமராஜர் போன்ற மா மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை, மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது. இது வெற்றி பெறும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் 100 படம் வந்தாலும் ஒரு 5 படம் தான் வெற்றி பெறுது. பெரிய படங்கள் வேற, அது கலெக்ஷன், வெற்றி படமா என்பது வேற. பட் இந்த படம் மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும். த ஹீரோ, வில்லன், நடிகர்கள் செலக்டிவா அற்புதமாக டைரக்ட் போட்டிருக்கார், வேலை பிரமாதமாக வாங்கியிருக்கார், எடிட்டிங் நல்லா இருக்கு, ரே ரெக்கார்டிங் நல்லா இருக்கு, கேமரா பிரமாதம் அற்புதமாக வரும். நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் வாழ்த்துக்கள். இவ்வளோ பிஸியான நேரத்தில் ஹீரோவுக்கோ டைரக்டருக்கோ நட்புக்கோ
வந்து உட்கார்ந்தா வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய நல்ல மனமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி இந்த படம் பாய் சகோதரா, இயக்குனரே வாழ்க, ஹீரோ வெற்றி பெற, தயாரிப்பாளர் வெற்றி பெற, ஸ்ரீ இனியா உடுமலை நாராயணகவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பெற்றி நீங்கள் அடுத்து படம் எடுக்க வேண்டும், அதற்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த பணம் வரும், அடுத்த நல்ல படங்களை இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என சொல்லி கமல்நாத் புவன்குமார், கமல்நாதன் புவன்குமார் டைரக்டர், ஆதவா ஈஸ்வரன் ஹீரோ, அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.